வெல்கம் டு மை சேனல் கேட்டி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, பெட்மி சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே அந்த இடத்த ஃபுல்லாக நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி என்னங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அது எங்கே இருக்குன்னா, ஒயசஸ் மால், ஷேக் ஜாயத் ரோட்ல இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் இன்றைக்கி பெட்மி சென்டரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த பெட் அனிமல்ஸ் கூட விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். நான் சூஸ் பண்ணது வந்து மீடியம் சைஸ் டாக்ஸ். பெட்மி சென்டரில் டாக்ஸை க்ரூம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ப்ராப்பராக ட்ரெயினும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்பீஸை வந்து இங்கே டே கேரும் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம எங்கேயாவது ஒர்க் போகிறோம் இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து பெட் அனிமல்ஸை வந்து நம்ம கேருக்கு விட்டுட்டு கூட போகலாம். இங்கே இருக்கிற எல்லா பெட் அனிமல்ஸுமே, அதாவது பெட் டாக்ஸுமே, ரொம்ப துரு துருன்னு அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு ப்ராப்பரான ஃபுட், வாட்டர் அண்ட் ஆல் எப்போவுமே இது இருக்கிற இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கிறாங்க. நம்ம யூஏயில் வந்து டாக் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான லைசன்ஸ் இருக்கணும். அப்படி நம்ம டாக்ஸுக்கு ப்ராப்பராக வேக்சின் பண்ணல அண்ட் பில்டிங்கில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னா அந்த பப்பியோட ஓனருக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஆவரேஜாக ஒரு பப்பி டாகோ இல்லை ஏதாவது ஒரு பெட் அனிமலோ நம்ம இங்கே வளர்க்கணும்னா அதுக்கு வந்து 200-300 திராம் செலவாகும். இப்போ ஒரு வாட்டி நம்ம வந்து பெட்டை க்ரூம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னா அதுக்கே வந்து 200 திராம்ஸ் ஆகும். எனக்கும் பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் வே, நம்ம அப்படியே ரிலாக்ஸாக இந்த பெட் அனிமல்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். 30 minutes ஒரு செஷன், ஸோ அதுக்கு வந்து 50 திராம்ஸ் சார்ஜ் பண்ணாங்க. பப்பீஸுமே நம்ம எந்த சைஸ் வேணுமோ அதை டிசைட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் பப்பீஸ் வேணுமா இல்லை ஸ்மால் சைஸ் பப்பீஸ் வேணுமான்ட்டு நான் வந்து மீடியம் சைஸ் பப்பீஸ் சூஸ் பண்ணேன். நமக்கு சின்ன சின்ன பப்பீஸ் வேணும்னா, அதாவது ஒரு ரொம்ப குட்டியான டாக்ஸ் வேணும்னா, ஷிட்ஸு அந்த வெரைட்டிஸ் டாக்ஸ் தான் நிறையா இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் டாக்ஸ் வந்து விளாடணும்னு ஆசை, அதனால நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆம்பியன்ஸை வந்து செட் பண்ணது ஒரு குழந்தைங்களோட ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. டிவி, அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்லைடிங்ஸ்லாம் இருக்குது, அது அதில் ஏறி விளாட்றதுக்கு எல்லாமே நீட்டாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா பப்பீஸுமே பயங்கர துரு துருன்னு இருந்தது, ஆக்டிவாக இருந்தது. ஆனால் நம்மளை தூக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம அதை தூக்கக்கூடாது. பட் இருந்தாலும் அவங்க ஃபுட் கொடுப்பாங்க, அதை கொடுத்து நம்ம அதை ஃபீட் பண்ணலாம். எனக்கு ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான டேயாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் நான் பார்க்குறேன். நார்மலாக துபாயில் வந்து கேட்ஸ் தான் வெளியே இருக்கும், டாக்ஸ் எதுவுமே வெளியே இருக்காது. அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெட் அனிமல்ஸ் பார்த்ததும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
தேர்ட்டி மினிட்ஸ் எப்படி முடிஞ்சதுன்னே தெரில, அவ்வளோ சீக்கிரம் டைம் போயிடுச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் இந்த பப்பீஸோட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன், அதுவும் இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ பெட்மி சென்டர் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா யாருக்கு தான் பெட் அனிமல்ஸ் பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்ஸ்னால். ஸோ இங்கே துபாயில் வந்து நம்ம பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அண்ட் எல்லா இடத்துலையும் அதை ஃப்ரீயாக வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ எனக்கு வந்து பெட் அனிமல்ஸ் கூட விளாடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்த நான் எப்படியோ கண்டுபிடிச்சேன் அண்ட் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதுவும் என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணதா, தேங்க்ஸ் கேப் இந்த பிளேஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி. நான் நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.